ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ளவுஸ்க்கு பின்னாடி ரோப் கொடுத்து தைக்கிற ரோப் நம்ம எப்படி தயார் பண்ணுறாங்க தான் பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் டோரின்னு சொல்லுவாங்க. இதுக்காக வந்துட்டு நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணல, நேர் பீஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு இன்ச் அளவுக்கு அகலம் வச்சு நமக்கு எவ்வளவு நீளம் தேவையோ அந்த அளவுக்கு நீளமாக ரெண்டு துணியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கிராஸ் பீஸ் வச்சு எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். இது பிகினர்ஸ்க்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு நேர் பீஸில் தைச்சு பார்க்க போகிறோம். நம்ம அந்த 1 இன்ச் அகலத்தை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணி நகத்தெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு 1 இன்ச் 1/2 இன்ச் ஆயிரும். அந்த 1/2 இன்ச்சில் நடுவில் நம்ம 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரே அளவு வர மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம கோடு போட்ட மாதிரி தையல் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு எடுத்துக்கலாம். இப்படி 1/2 இன்ச்சுக்கும் குறைவாகவே நம்ம தையல் போட்டு எடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நிறைய துணி இருந்தால் வெட்டி எடுத்துக்கலாம். நான் துணியை வெட்டி எடுக்கலை, ஏன்னா அந்த துணியோட உள்ளே போகும்போது உள்ளே நல்லா பைப் மாதிரி அழகாக உட்காரும், அதுக்காக வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு ஒரு பெரிய நீளமான ஊசி எடுத்துருக்கோம், அதில் நூலை கொடுத்துருக்கோம். மூளை 4 இன்ச்சாக கோர்த்துட்டு அப்படியே கீழே முடி போட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே துணியில் ஒரு ஓரத்தில் நாட் போட்டு நூலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். நூலை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிடணும், அப்போ தான் இழுக்கும்போது நூல் வந்து அத்து போகாமல் இருக்கணும். இப்போ அந்த நடுவில் துணியை கொஞ்சம் பிரித்து விட்டு அது வழியே நம்ம ஊசியை உள்ளே விடுறோம். அப்படியே இந்த எட்ஜில் இருக்க கொஞ்சம் துணியை அப்படியே உள்ளே தள்ளி விட்டு அப்படியே ஊசியும் சேர்த்து உள்ளே விடுறோம். அப்படியே உள்ளே விட்டாச்சு. அப்படியே நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் ஊசி வந்து துணியில் சொறிக்காமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இழுத்துட்டு போகிறோம் கீழே. நம்ம ஊசி வந்து அடுத்த பகுதியோட எண்டுக்கு வந்துட்டு இப்போ இதில் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வர அந்த சுருக்கங்களை அப்படியே மெதுவாக முன்பக்கம் தள்ளி விட்டு அப்படியே நம்ம இழுத்தோம்னா இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த கடைசியில் உள்ள துணியானது உள்ளே அப்படியே சுருண்டு போய்கிட்டே இருக்குது. அப்படியே பிடிச்சி இழுத்து இந்த பக்கம் சுருக்கு இல்லாமல் இந்த பக்கம் நம்ம அப்படியே இழுத்து விட்டுக்கிட்டே
வர வேண்டியதுதான். இப்படியே நம்ம மெதுவாக பிடிச்சி இப்போ இழுத்துற வேண்டியதுதான். லாஸ்ட்டில் இருக்க சுருக்கத்தை அப்படியே மெதுவாக இழுத்து விட்டால் நம்மளுடைய டோரி ரெடி ஆயிரும். இவ்வளோதான் டோரி மேக்கிங். எவ்வளோ சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே இது ஒரு இன்ச் கிராஸ் பீஸில் வெட்டி தைச்சோம்னா கிராஸ் பீஸில் வெட்டி தைக்கிறது இதை விட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகான டோரி ரெடி ஆகிட்டுன்னு. இப்போ அடுத்ததையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம இதுக்கான ஹேங்கிங் எப்படி ரெடி பண்ணாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நமக்கு டோரி ரெடி ஆகியாச்சு. எட்ஜில் ஹேங் சேர்த்தோம்னா அழகான பின்பக்கத்துக்கான ஃப்ளோஸ்க்கான ரோப் தயாராகிடுச்சு. இன்னும் நேரம் நம்முடைய சேனல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.